அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் 13 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மார்ச் 13 என்ன அப்படின்னா, இந்திய விடுதலை இயக்க செயற்பாளர் தீர்த்தகிரியார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற என் தீர்த்தகிரி அவர்களுடைய நினைவு தினம். 1953 மார்ச் 13 நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் பெரும்பங்காற்றியவர். கள்ளுக்கடை மறியல், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மற்றும் நீள் சிலையை அகற்றும் போராட்டம் என்று பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர் நம்முடைய தீர்த்தகிரியார் அவர்கள். இதற்காக 8 சிறைவாசம் அனுபவித்தவர் தீர்த்தகிரியார் அவர்கள். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன பாலகங்காதர திலகரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு தொண்டாற்றினார், அவரிடம் சென்று பணியாற்றினார். அதன் பிறகு காந்தியடிகளுடைய அறவழி போராட்டமே இந்திய விடுதலைக்கு முக்கிய காரணமாக அமையும் என்று கருதி அவருடன் இணைந்து காங்கிரஸில் இணைந்து தொண்டராக பணியாற்றியவர் தீர்த்தகிரியார் அவர்கள். இவருடைய நீள் சிலை அகற்றும் போராட்டம் என்று சொல்லும்போது, அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த நீல் அவர்களுடைய சிலை வந்து சென்னையில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது பிளேக் நோய் வந்து உலகம் முழுவதுமாக, பிளேக் நோய் இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருந்த காலகட்டம். அப்போது இவர் சென்னையில் தங்கியிருந்து அண்ணா சிலை அருகே இருந்தக்கூடிய அந்த நீல் சிலையை எவ்வாறு அகற்றினார் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக சோமையா ராஜுலு அவர்களுடன் இணைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் அந்த உளியால் வந்து அந்த சிலையை தட்டி கொடுத்தே கொண்டே இருந்தனர். அங்கிருந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஏதோ சிலை வேறு சிலையுடைய பழுது பார்க்கக்கூடிய வேலைபாடுகள் நடக்கிறது என்று எண்ணி அதன் பிறகு அவர்களும் கண்டுகொள்ளாமலே இருந்தனர். ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு காந்தியடிகள் வாழ்க என்று சொல்லி அந்த சிலையை அடித்து உடைத்து அந்த சிலையை தகர்த்தெறிந்தனர். இதற்காக அவர் கைதும் செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இவருடைய அந்த வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஸ்துரையை கொண்டார் இல்லையா, அதில் முதல் அந்த குழுக்கள் முறையில் அதை யார் அவரை கொள்வது, அந்த ஆஸ்துரையை யார் கொள்வது என்ற அந்த குழுக்கள் முறையில் பெயர்கள் எழுதப்பட்டு குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வாஞ்சிநாதன் அவர்கள். அந்த குழுக்கள் எழுதப்பட்ட பெயர்களில் ஒன்றாக தீர்த்தகிரி பெயர்களும் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இவர் வாவு சிதம்பரனார், பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், முத்துராமலிங்க தேவர், காமராசர் போன்றவர்களுடன் நெருங்கிய நட்பு பாராட்டியவர் நம்முடைய தீர்த்தகிரியார் அவர்கள். இந்திய விடுதலை போராட்டத்திற்கான மக்களுக்கு அந்த உள் எழுச்சியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர், காந்தியடிகள், நேரு போன்றவற்றை எல்லாம் தருமபுரிக்கு வரவழைத்து கூட்டம் நடத்தியவர் தீர்த்தகிரியார் அவர்கள். அது மட்டுமல்ல, நெசவு தொழிலின் மீது ஈடுபாடு கொண்டு அதற்காக ஒரு கூட்டுறவு நெசவு தொழிலையும் ஒரு சங்கத்தையும் வந்து இவர் உருவாக்கினார் தீர்த்தகிரியார் அவர்கள். இவருடைய மிக சீரிய இந்திய விடுதலை எழுச்சிக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களை அடைத்து சிறை சென்றவர்தான் நம்முடைய தீர்த்தகிரியார் அவர்கள். இப்படி மிகச்சிறந்த இந்திய விடுதலை இயக்க செயற்பாட்டாளராக விளங்கிய தீர்த்தகிரியார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் 13 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.